அதுக்கு என்ன பசு ஈவினிங் குடுத்துறலாம் இப்ப வேற உங்க அம்மா அப்பா வீடு திரும்பிட்டாங்க இல்லையா எல்லாத்துக்கும் சேத்தே குடுத்துறலாம் ஓகே இப்ப நம்ம கோயிலுக்கு போலாம் வா சார் சார் ஒரு நிமிஷம் சார் வர்சு அர்ஜுன் சார் ஒரே ஒரு நிமிஷம் இருங்க வந்தறேன் எங்க போறோம் அர்ஜுன் சார் நேரடி வாங்க போலாம் ஹே என்ன காஸ்டியூம்லாம் சேஞ்ச் ஆயிருக்கு நீங்க மட்டும் பட்டு வேட்டி பட்டு சட்டை போட்டுருக்கீங்களா உங்க கூட நானும் வரணும் இல்ல வாங்க போலாம் வாங்க சார் கிளம்பலாமா அர்ஜுன் சார் ஏதோ ஒன்னு குறையுது அந்த கண்ணாடி போட்டுக்கோங்க போதுமா போங்க 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 அர்ஜுன் சார் ரிசார்ட் கூட்டிட்டு போன மாதிரி பாத்தியா வேஸ்ட் சட்டையில சும்மா புது மாப்பிள்ள மாதிரி இருக்காரு நீதான் பாத்துக்கணும் எனக்கு ஒண்ணும் தெரியாது இலக்கியா சொல்றது கரெக்ட் அர்ஜுனோட கெட்டப்பும் அப்படித்தான் இருக்கு எங்க போறாங்க இவங்க ஏதோ நடக்குது வசு இப்படி அமைதியா வந்தா எனக்கு ரொம்ப போர் அடிக்கும் ஏதாவது பேசிட்டே வாயே சார் பேசுறதுக்கு ஏகப்பட்ட விஷயம் இருக்கு ஆனா அதெல்லாம் உங்களுக்கு பிடிக்குமான்னு தெரியலையே வசு அந்த மாதிரி விஷயம் எல்லாம் எதுவும் பேச வேணாம் வசு வேற ஏதாவது பேசு அர்ஜுன் சார் சொல்லு வசு கோயிலுக்கு போலான்னு சொல்லி கூட்டிட்டு வந்தீங்க கார் போயிட்டே இருக்கு நீங்க கூட்டிட்டு போற கோயில் எங்கதான் இருக்கு அர்ஜுன் சார் வசு நீ என் கூட வந்துட்டு தானே இருக்க அவசரப்படாத பார்த்து தெரிஞ்சுக்கோ சார் சஸ்பென்ஸ் எல்லாம் வேண்டாம் எனக்கு தலைய வெடிச்சிரும் போல இருக்கு எந்த கோயிலுக்கு போறோம் எதுக்காக போறோம்னு சொல்லுங்க சார் அர்ஜுன் சார் நீங்க எதுக்கு என்ன கோயிலுக்கு கூட்டிட்டு போறீங்கன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன் என் கழுத்துல தாலி கட்டுறதுக்காக கூட்டிட்டு போறீங்களா வசு உனக்கு ரொம்ப தான் பேராசை என்னோட ஹாட் ஃப்ரெண்ட் இனியா வீட்டில தான் இருக்கா உனக்கு தெரியும்ல நீ ஃபர்ஸ்ட் அதை தெரிஞ்சுக்கோ அந்த இனியா உங்களுக்கு ஹாட் ஃப்ரெண்டா காலம் பதில் சொல்லும் அர்ஜுன் சார் பொறுத்திருந்து பாருங்க எங்க போயிருப்பாங்க என்ன இனியா ஏதோ குழப்பத்திலே இருக்க போல இருக்கு ஏதோ எனக்கு தோணுனத சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் உன்னோட இஷ்டம் எனக்கு புரியுது இலக்கியா ஆனா அவங்க எங்க போயிருப்பாங்கன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது அர்ஜுன் கிட்ட நேரடியா கேட்கவும் முடியாது இப்ப என்ன பண்ணலாம் ஏ அதான் இந்த லூஸ் இருக்குல்ல அதுகிட்ட போய் கேளு யாரு உத்தமன் தான் போன் அடிச்சு நைஸா கேளு சார் குடுத்துறேன் சார் குடுத்துறேன் சார் எல்லாம் கொரோனா டைம்ல ஏராளமான பிரச்சனையில இருக்காங்க கடனை கொடுக்காம எங்க ஓடிட்டு போற யாரா கூடமா எதுவும் பண்ணிடாது சார் ப்ளீஸ் சார் சார் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் சார் எங்க முதலாளியமா லைன்ல வராங்க எது திட்டுறதா இருந்தாலும் தயவுசெய்து 10 மணிக்கு மேல திட்டுங்களேன் அப்ப நான் ஃப்ரீயா இருப்பேன் தப்பா எடுத்துக்காதீங்க ஓகே சார் நான் குடுத்துறேன் ஹலோ சொல்லுங்க மேடம் உத்தமன் அர்ஜுன் ஆபீஸ்க்கு வந்துட்டாரா மத்தியானம் அவருக்கு லஞ்ச் ஏற்பாடு பண்ணனும் என்ன வேணும்னு கேக்கணும் அவர்கிட்ட போன் கொடுக்கறீங்களா மேடம் அர்ஜுன் தம்பி இன்னைக்கு ஆபீஸ்க்கு வர மாட்டேன்னு சொல்லிட்டாரு உங்ககிட்ட சொல்லியா மேடம்
சொன்ன மறந்துட்டேன். இலக்கியா, அர்ஜுன் ஆபீஸ்க்கு போகலையா? வசு பத்தி சரி உத்தமன், இந்த வசுந்தரா இருந்தா கொஞ்சம் போன குடுங்களேன், ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். முக்கியமான விஷயமா மேடம்? வசு மேடம் இன்னைக்கு லீவ் மேடம். என்ன திடீர்னு போன போட்டு முக்கியமான விஷயம்ன்றாங்க, ஒண்ணும் புரியலையே. இலக்கியா, வசுவும் ஆபீஸ்க்கு போகலையா? ரெண்டு பேரும் எங்க போயிருப்பாங்க? ஐயோ, இப்ப என்ன பண்றது? என்ன அப்படி பாக்குற வசு? உன்னோட ஒன்பதாவது ஆசையை நிறைவேற்றதான் உன்ன இங்க கூட்டிட்டு வந்தேன். அந்த பெட்டிய திறந்து உள்ள என்ன இருக்குன்னு பாக்குறதுதான் என்னோட ஒன்பதாவது ஆசை. அத நீங்க வீட்லயே காமிச்சிருக்கலாமே. இல்ல வசு, இந்த பெட்டியில இருக்கிறதுக்கும் இந்த கோயிலுக்கும் சம்பந்தம் இருக்கு. அதனாலதான் உன்னை இங்க கூட்டிட்டு வந்து இந்த பெட்டியை திறந்து காமிக்கணும்னு நினைச்சேன். உனக்கு இதுக்குள்ள என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இதுக்குள்ள இருக்கிறதுக்கும் இந்த கோயிலுக்கு என்ன சம்பந்தம்னு சொல்லிடுறேன். சொல்லுங்க அர்ஜுன் சார். என்னோட ஹார்ட் ஃப்ரெண்ட முத முதல்ல ஆக்சிடென்ட்ல தான் சந்திச்சேன். அவளை அதுக்கப்புறம் பார்க்கவே இல்லை. அவ எங்க இருக்கா, அவளை பார்க்க முடியுமான்னு துடி துடிச்சுச்சு என் மனசு. அப்படி ஒரு சூழ்நிலையில தான் அவளை முதல் முதலா பார்த்த ரெண்டு வருஷம் கழிச்சு இந்த கோயில வச்சு மீட் பண்ண. அவனோட பேர் இல்ல, அவனோட பட்ட பேர். அவனோட ஒரிஜினல் பேரு பிரபு. இந்த கோயில்ல உங்க அப்பா ட்ரஸ்டியாவும் தலைமை குருக்களாவும் இருந்தாரு. நீங்க சொல்றத வச்சு பார்த்தா ஃபிளாஷ்பேக் போல தெரியுது. ஆமா வசு, அதேதான். ஏய் முடிஞ்சா புடிச்சு பாரு. என்னடா ஏய் புடிச்சு எங்கடா இருக்க? நீ குடி பக்கலாம், புடிக்கிறேன் இரு. ஏய் குடி, எங்கடா இருக்க? ஏய் இங்க இங்க இருக்க. எங்க இருக்க? இங்க இருக்கடா. டேய் குடி குடி, இங்க தான் இருக்க. நான் புடிக்கிறேன்டா. என்னடா புடிக்கவே மாட்டீங்க? டேய் மாட்டியா? மாட்டினியா? மாட்டியா? நீ கண்ணை திறந்து பார்த்து கண்டுபிடிச்சிட்டடா. இல்லடா, நான் கண்ணை திறந்தெல்லாம் பாக்கல. நீ என்கிட்ட அடி வாங்கிக்க. டேய் போடா, முடியாது. டேய் முடியாது, போடா. டேய் விட்டுடா. டேய் டேய் விட்டுடா. டேய் டேய் இன்னுமாடா அந்த ராமர் காயினை வச்சிருக்க? ஆமாடா, என் உயிரை காப்பாத்தினவ தந்தது, எனக்கு தைரியம் கொடுத்தவ. அவன் அனுப்பா இதை நான் வச்சிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் அவளை நான் பாக்கவே இல்லடா. அவளை பாக்கணும்னு ஆசையா இருக்குடா. சுவாமிய வேண்டுனா நம்ம நினைச்சதெல்லாம் நடக்கும். நீ வேண்டிக்கோடா, பாக்கலாம். நிஜமாவாடா? ஆமாண்டா. நீ வேணா கண்ணை மூடி நல்லா சுவாமிய வேண்டி பாரு, அவ நிச்சயமா கிடைப்பாடா. சுவாமி, அவ என் உயிரை காப்பாத்தினவ, எப்படியாவது அவளை என் கண்ணுல காட்டிட்டு சாமி. அந்த பொண்ணை பார்த்ததும் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு. என்னமோ தெரியல, இப்ப அந்த மூமெண்ட நினைச்சாலும் எனக்கு பயங்கர ஹாப்பியா இருக்கு. என் உயிரை காப்பாத்தினவங்கிறத தாண்டி அவ மேல அவ்வளவு பிரியம் வந்துருச்சு. அர்ஜுன் சார், அவகிட்ட பேசுனீங்களா? என்ன நடந்துச்சு அத சொல்லுங்க. அவ பின்னாடியே போன. ஆனா பாரு, பட்டினியா கண்ணுல இருந்து மறைஞ்சிட்டா. அப்புறம் அப்புறம் என்ன? நான் விடல, ஓடி போய் கோயில் ஃபுல்லா தேடி கீடி அலைஞ்சு
அவளை காணாததுனால ஃபுல்லா டயர்டாயி அப்படியே உட்கார்ந்துட்டேன். டே அர்ஜுன், என்னடா இங்க உட்கார்ந்திருக்க? ஏன்டா சோகமா இருக்க? அந்த பொண்ணு மறுபடியும் பார்க்க முடியலடா. அவளை பார்க்கணும் போல இருக்கு. அவளதானடா, அதுக்கு போய் ஏன்டா முஞ்சிய தூக்கி வச்சிருக்க? இன்னைக்கு ராமநவமி, இன்னும் கொஞ்ச நேரத்துல ராமர் கதை சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. இப்ப கோயிலுக்கு வந்திருக்க எல்லாரும் மண்டபத்துக்கு வர ஆரம்பிச்சிருவாங்க. உன் ஆள் இங்க இருந்தா கண்டிப்பா ராமர் கதை கேட்கவும் வருவா. அதனால நீயும் மண்டபத்துக்கு வா, அவளை கண்டிப்பா பாத்துடலாம். கண்டிப்பா வருவாள்லடா. நிச்சயமா வருவா. என்னடா அம்பி இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? ராமர் கதை சொல்ல போறா? மண்டபத்துக்கு போலாம் வா. வரமா, அர்ஜுன்கிட்ட பேசிட்டே இருந்தேன், அதான் இங்க இருக்கேன். ஏன்பா அர்ஜுன், நம்ம மாட்டுக்கு ஏன் வரல? நான் வந்தமா. அப்ப நீங்க வீட்ல இல்ல, அதான் நானும் ஒத்த குழம்பும். என்னடா அம்பி தயங்குற? சும்மா தயங்காம சொல்லு. வத்த குழம்புன்னு தானே சொல்ல வந்த? நான் வத்த குழம்பு வச்சேன்னா ஊரே மணக்கும். என்னாலதான் என் பையனுக்கு அந்த பட்ட பேரே வந்திருக்கு. வத்த குழம்புனா சப்பு கொட்டாதவளே இருக்க மாட்டா. நான் வத்த குழம்பு வச்சா இவனும் நல்லா சாப்பிடுவான். நீயும் ஒரு கட்டு கட்டுவ. நாளைக்கு ஆத்துக்கு வா, சாப்பிடலாம். சரிமா. சரி, உங்க ஆத்துல அம்மா எல்லாம் நல்லா இருக்காளோ இல்லையோ? நல்லா இருக்காங்கம்மா. சரி வாங்கோ, மண்டபத்துக்கு போலாம். ஜெய ஜெய ராமா, ஜெய ஜெய ராமா, ஹர ஹர ராமா, ஹர ஹர ராமா, ஜெய ஜெய ராமா, சீதா ராமா. இன்னைக்கு ராமநவமி. நாம ராமநவமி எதுக்காக கொண்டாடுறோம்னா, மனித குலத்துக்கு ஒழுக்கத்தையும் நியாயத்தையும் தர்மத்தையும் கற்பித்து அதர்மத்தை அழிச்ச ராமபிரான் பிறந்த தினத்தை தான் நாம ராமநவமின்னு கொண்டாடுறோம். நம்ம ஸ்ரீராமச்சந்திரன் வாழ்நாள் முழுக்க சுய ஒழுக்கத்தோடையும், குருவுக்கு நல்ல மாணவனாகவும், தாய் தந்தையருக்கு ஒரு நல்ல மகனாகவும் தன்னுடைய கடமைய செஞ்சார். என்ன அருள் நலத்தினால் இணையல் நின்றுழி, கண்ணோடு கண் இணை கவ்வி, ஒன்றை ஒன்று உண்ணவும் நிலை பெறாது உணர்வும் ஒன்றிட அவளும் நோக்கினார், அவளும் நோக்கினார். புதுமை இருவரில் யார் முதலில் பார்த்தது? பக்கத்துல போய் உட்கார்ந்துடலாம். சீத்தை முதலில் பார்த்தாளா, ராமன் முதலில் பார்த்தான்? டேய் எங்கடா போறா? சரியா கேக்கல, அதான் முன்னாடி போய் உட்கார்ந்துட்டு. சரிடா, முதலில் ராமன் பார்த்தான், பின் சீத்தையும் பார்த்தால் என்று வரும். முதலில் சீத்தை எனக்கு சரியா கேக்கல, அதான் முன்னாடி போய் சொல்லவில்லை. சரி, அண்ணலும் நோக்கினான், அவளும் நோக்கினாள் என்கிறான். இருவரும் ஒரே சமயத்தில் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். பார்வைகள் ஒன்றை ஒன்று ஒரே சமயத்தில் பார்த்து கொண்டன. பாப்பா என்னமா தூங்குற? ஓ, நேத்து ராத்திரி நீயும் உங்க அம்மாவும் கோயில் ஃபங்க்ஷனுக்காக தூங்காம காய்கறி கட் பண்ணி குடுத்தீங்கள, அதான் தூக்கம் வருதா? அம்மா தூங்க போயிட்டாங்களே, நீயும் போய் ரெஸ்ட் எடுக்க வேண்டியதுனமா? ஏனா ராமரை பத்தி கேக்கும் போது இப்படி தூங்க கூடாதுமா? போமா, போய் ஓரமா போய் தூங்க. நின்று பார்க்க முடியாது, பார்வையை தவிர்த்தே ஆக வேண்டும். ஆனாலும் முடியவில்லை. இவ்வாறாக சீதை வானத்தை நோக்கி நின்ற போது ராமன் அவளை நோக்கினான், அவளும் அவனை நோக்கினாள். இருவரது கண்களும் ஒருவருக்குள் ஒருவர் இரண்டர கலந்தன. சரி, இப்படி ஒரு பெண் முன்பின் அவ்வளவு நல்ல செயலா? ஒரு பெண் கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம இங்க வந்து நின்னு இருக்க. கெஸ்டா வந்திருக்க ஃபாரின் கப்பல்ஸ் வத்த குழம்பு வைக்க சொன்னே இல்ல, வச்சியோ இல்லையோ? இல்ல, நான் ராமர் கதையை கேட்க வந்துட்டேன், நாளைக்கு வேணா வச்சு கொடுக்கவா? அறிவிற்கடி நோக்கு, அவ ஆசையா நம்ம ஆத்துல வத்த குழம்பு சாப்பிட வந்தா? இப்படிதான் பண்ணுவியோ? நேத்தே உன்கிட்ட சொன்னா இல்லையா? இங்க எல்லாரும் பாக்குறாங்கண்ணா, திட்டாதீங்கோ. அப்புறம் உன்னை இங்க வச்சு திட்டுறது? எல்லாரும் பாக்கணும்ன்றதுக்காக தான் உன்ன இங்க வச்சு திட்டுறேன். அப்பயாவது உனக்கு அறிவு வருதான்னு பாக்குறேன். நம்ம ஆத்து வத்த குழம்பு ரொம்ப பிரமாதமா இருக்குன்னு இவா கிட்ட பில்டப் குடுத்து வச்சிருக்கேன். நீ என்னடானா அதை செஞ்சு கொடுக்காம இங்க வந்து நின்னுகிட்டு இருக்க? உனக்கே நியாயமா இருக்கா? போ, முதல்ல ஆத்துல போய் வத்த குழம்பு வைக்கிற வேலையை பாரு. இவாளா ஆத்துக்கு வரும்போது வத்த குழம்பு ரெடியா இருக்கணும்.
இந்த கோயில சுத்தி நீங்க நல்லா போட்டோ எடுத்துக்கோங்க, ஆனா மூலஸ்தானத்தை மட்டும் எடுக்காதீங்க. என்னம்மா அப்பா என்னைக்கு உங்களை திட்டாங்களா? ஆமாண்டா, அவர் என்னைக்குதான் என்ன திட்டாம இருந்திருக்காரு. ஒவ்வொரு நாளும் அவரண்ட திட்டு வாங்குறதே எனக்கு வேலை. திரும்ப திட்டுனா உங்களை விட்டு போயிடுவேன் சொல்ல வேண்டியதானம்மா? என் கழுத்துல தாலி கட்டிட்டாருடாப்பா. இந்த தாலி ஒரு பொண்ணோட மான மரியாதைய காக்குற வேலி. இது என்னைக்கு ஒரு பொண்ணு கழுத்துல ஏறுதோ அன்னையில இருந்து பொண்ணுக்கு பொறுப்பு வந்துருது. அதனால தாலி கட்டின புருஷனை விட்டுட்டு போக கூடாது, அது குடும்பத்துக்கு நல்லது இல்ல. இதெல்லாம் நோக்கு புரியாது, நீ ராமர் கதையை கேளு, நான் ஆத்துக்கு போறேன். உங்க அம்மா சொல்றது நிஜமா? ஒரு பொண்ணு கழுத்துல நம்ம தாலி கட்டிட்டா அவங்க நம்மள விட்டு போக மாட்டாங்களா? ஆமாண்டா, நம்ம ஒரு பொண்ணு கழுத்துல தாலி கட்டினா அவங்க கடைசி வரைக்கும் நம்மள விட்டு போவே மாட்டாங்க, கூடவே இருப்பாங்க. ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். அதை வைத்துக் கொண்டு அவர்கள் ஒருவரை ஒருவர் காதலித்தார்கள் என்று எப்படி சொல்லுவது? ஒரு பொண்ணு கழுத்துல ஒரு ஆம்பளை தாலி கட்டினா கட்டினவனை விட்டுட்டு அவ போக மாட்டானு நீங்க தெரிஞ்சுகிட்டீங்க, அப்புறம் என்ன செஞ்சீங்க? சார் பூ வாங்கிக்கோங்க, உங்க வைஃப் தலையில பூ இல்லாம இருக்க, பூ வாங்கி கொடுக்கலாம்ல. அர்ஜுன் சார் தாலி மேட்டர் சொல்றப்போ கரெக்டா பூ வாங்கி கொடுக்க சொல்றாங்க, எல்லாம் கரெக்டான டைரக்ஷன்ல தான் போயிட்டு இருக்கு. இங்க பாருங்க, உங்களுக்கு வியாபாரம் நடக்கணும்னா பூ வாங்கிக்கோங்கன்னு சொல்லுங்க, அதுக்காக புதுசா உறவு முறையெல்லாம் உருவாக்காதீங்க. இவங்க என் வைஃப் இல்ல. பொண்டாட்டியோ இல்ல பொண்டாட்டி ஆக போறவங்களோ பூ வாங்கி குடுக்கறதுல என்ன தப்பு? என்ன மறுபடியும் அதே சொல்லிட்டு இருக்க? நான் தான் என் வைஃப் இல்லன்னு சொல்றல்ல. அர்ஜுன் சார், சந்தோஷமான விஷயம் பேசிட்டு இருக்கும் போது எதுக்கு இப்படி பண்றீங்க? முதல்ல காசு கொடுங்க. இந்தாங்க பூ தாங்க, வாங்கிட்டு வா, நான் உள்ள இருக்கேன். இந்த பொண்ணு எங்கயோ பாத்துருக்கனே. ஏய் நீ வசந்தரா தானே? என்ன உங்களுக்கு தெரியுமா? என்னடி என்ன போய் வாங்க போங்கன்ற? நான் லக்ஷ்மிடி, என்ன உனக்கு தெரியலையா? நம்ம ரெண்டு பேரும் சின்ன வயசுல ஒன்னா படிச்சிருக்கோம்ல. பரதியார் ஸ்கூல்ல தானே? இப்ப எனக்கு ஞாபகம் வந்துருச்சு. எப்படி இருக்க லக்ஷ்மி? ஞாபகம் வந்துருச்சா? நான் நல்லா இருக்கேன், நீ எப்படி இருக்க? ஆமா, அது யாரு, உன் லவரா? ஆமா, லவருங்கறத விட கூடிய சீக்கிரமே என் கழுத்துல தாலி கட்ட போறவரு. ஹேய், லவர்னால தாலி கட்ட போறவரு தானே? நீ சொல்றது கரெக்ட் தான், ஆனா இது வேற மாதிரி. ரெண்டு பேரும் சின்ன வயசுல பாத்துக்கிட்டு அதுக்கப்புறமா பிரிஞ்சு போய் அப்புறம் தெய்வாதினமா ஒண்ணு சேர்ந்தோம். சரி விடு, நான் உனக்கு இன்னொரு நாள் இதெல்லாம் விரிவா சொல்றேன். சரி சரி சொல்லு. அப்புறம் ஒரு விஷயம், நம்ம சின்ன வயசுல எடுத்துக்கிட்ட போட்டோ இன்னும் என்கிட்ட அப்படியே இருக்கு. ஹே சூப்பர் டி, எனக்கு காட்றியா, எனக்கு பார்க்கணும் போல இருக்கு. ஏய் இப்போ இல்லடி, வீட்ல இருக்கு, நான் அனுப்பி வைக்கிறேன். உன் அட்ரஸ் சொல்லு. நம்பர் 16, 3rd ஸ்ட்ரீட், துர்கை அவென்யூ, திருவான்மியூர். சரி ஓகே டி. என் போன் நம்பர் எடுத்துக்கோ. ஒரு நிமிஷம் சொல்லு. 9841402 50. ஓகே, அப்புறமா என்ன கூப்பிடு. நாங்க ஒரு முக்கியமான விஷயம் பேசிட்டு இருந்தோம். சரி சரி, ஆல் தி பெஸ்ட், நான் போய் வியாபாரத்தை பாக்குறேன். அர்ஜுன் சார், என் தலைக்கு பூ நல்லா இருக்கா? இங்க பாருவ சார், உன் தலைக்கு மட்டும் இல்ல, பேசிக்கா பொண்ணுங்க பூ வச்சாலே தனி அழகுதான். ஓகே அர்ஜுன் சார், சூப்பரா பதில் சொன்னீங்க. அப்படியே ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாமா? என்னது செல்ஃபியா? ஐ லவ் யூ. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், நீ வேணா தனியா எடுத்துக்கோ. சரி, நீங்க உங்க ஃபிளாஷ்பேக் சொல்ற மூட்ல இருக்கீங்க, அதனால நான் உங்களை தொந்தரவு பண்ணல, என்ன மட்டும் செல்ஃபி எடுத்துக்கிறேன். கொடுங்க உங்க போனை. என்ன எடுக்க கூடாது? ஒண்ணு மட்டும் தான். உங்களை எடுக்க கூடாதா? இப்ப பாருங்க.
எடுத்தாச்சா? எடுத்தாச்சு. நீங்க கண்டினியூ பண்ணுங்க. கதையை எங்க விட்டோம்? ராமர் கதைய சொல்லி முடிச்சாங்க. இப்ப கோயில்ல ராமர் திருக்கல்யாண வைபோகத்துக்கு எல்லாரும் வந்தாங்க. ராமர் தாலி கட்ட போறாரா? அதோ ஐயரு தட்டுல தாலிய வச்சு எடுத்துட்டு வராரு. அதை எல்லாரும் தொட்டு ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. அந்த தாலியதான் ராமர் சீதை கழுத்துல கட்டுவாரு.